வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பயாலஜி தமிழ் நாம இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க டிஎன்பிஜி டிஆர்பி சுவாலஜியில் செகண்ட் யூனிட் அதோடய கன்டினியூஷன் பார்க்க போகிறோம் செகண்ட் யூனிட் என்ன அப்படின்னாக்கா பயோ கெமிஸ்ட்ரி இதில் என்ன பா டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தக்க நியூக்ளிக் ஆசிடை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம ஆல்ரெடி இதில் வந்து கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன் ஃபேட் பார்த்துட்டோம் அதுக்கு அடுத்து அதோட கண்டினியூஷன் வந்துட்டு நியூக்ளிக் ஆசிட் நியூக்ளிக் ஆசிட் அப்படிங்கிறத நம்ம தமிழில் நியூக்ளிக் அமிலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நான் இந்த டூ த்ரீ டேஸாக வீடியோ அப்லோட் பண்ணாத பண்ணாததுக்கு ஐ அப்பாலஜிஸ் பிகாஸ் எனக்கு வேக்சின் எடுத்துக்கிட்டதுனால எனக்கு அப்லோட் பண்ண முடியாமல் இருந்தது அதனால் இன்னையிலேருந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன் ஓகே நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னா நம்ம இங்கே என்ன பார்க்க போகிறோம் நியூக்ளிக் ஆசிடில் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க ஒன்று வந்துட்டு டிஎன்ஏ இன்னொன்று வந்து ஆர்என்ஏ இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த நியூக்ளிக் ஆசிடை வந்து நம்ம பாலிமர்ஸ் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் எப்படி சொல்லுவோம் பாலிமர்ஸ் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த நியூக்ளியோடைட்ஸை யார் டேர்ம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா ஆல்ட்மேன் அப்படிங்கிறவர் டேர்ம் பண்ணார் இதை ஐசோலேட் பண்ணதும் டிஸ்கவர் பண்ணதும் ஃப்ரைட்ரிஷ் மேஷர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் இந்த நியூக்ளிக் ஆசிடை டிஸ்கவர் பண்ணி ஐசோலேட் பண்ணார் கிட்டத்தட்ட தேர்ட்டி ஃபோர் லேக்ஸ் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ் வந்து ப்ரெசண்ட் இருக்குது அதில் வந்து ஒரு ஜீனில் மட்டும் பார்த்தோனாலே தௌசண்ட் நியூக்ளியோடைட்ஸ் வந்து ப்ரெசெண்ட் ஆகிருக்கும் இந்த நியூக்ளியோடைட்ஸ் வந்து செல் கன்டென்ட்டில் பார்த்தோன்னா டூ பர்சன்டேஜ் ஆஃப் த செல் கண்டென்ட்டில் நியூக்ளியோடைட்ஸ் தான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் நியூக்ளியோடைட் அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாது நியூக்ளியோடைட் அப்படிங்கிறது க இட்ஸ் கம்போஸ்ட் ஆஃப் நைட்ரஜன் பேஸ் அப்புறம் பென்டோஸ் சுகர் அண்ட் ஹெச்டூ பிஓ த்ரீ இது மூணும் சேர்ந்தது இது மூணும் லிங்க் பண்ணி இருக்கிறது லிங்க் டுகெதர் பை கோவேலன்ட் பாண்ட் இந்த கோவேலண்ட் பாண்டில் லிங்க் ஆகியிருக்கு நியூக்லியோடைடுனா என்னது நைட்ரஜன் பேஸும் பென்டோஷுகரும் ஹெச்டூ பிஓ ஃபோரும் ஒன்றா கனெக்டாக இருக்கக்கூடிய அந்த கோவேலன்ட் பாண்டால் கனெக்ட் ஆயிருக்கும் அது தான் நம்ம நியூக்ளியோடை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நியூக்ளியோடைட்ஸ் ஆல்சோ டேக்ஸ் பார்ட் இன் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் சிஸ்டம் ஆஃப் செல்ஸ் செல்ஸோட எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் சிஸ்டத்துல இந்த நியூக்ளியோடைட்ஸ் வந்து ஒரு பார்ட்டாக பிளே ரோல் பிளே பண்ணுது டிஎன்ஏ ஆர்என்ஏ இருக்குது இல்லை அதோட யூனிட்டை கூட நம்ம நியூக்ளியோடைட்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம் டிஎன்ஏ ஆர்என்ஏவோட யூனிட் தான் இந்த நியூக்ளியோடைட்ஸ் அதாவது நியூக்ளியோடைட்ஸ் அப்படின்னா என்ன நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நைட்ரஜன் பேஸ் ஒரு சுகர் மாலிக்யூல் ஒரு ஹெச் த்ரீ பி ஃபோர் அப்படின்னு சொல்லக்கூடியது இதை சேர்ந்தது தான் வந்து சாரி நம்ம இந்த இடத்துல நான் ஹெச் டூன்னு கொடுத்துருக்கேன் இது வந்து ஹெச் த்ரீ இதெல்லாம் சேர்ந்தது தான் நம்ம வந்துட்டு ஒரு நியூக்ளியோடைட் அப்படின்னு சொல்கிறோம் நியூக்ளியோடைடு அப்படின்னா என்னது ஹெச் த்ரீ பிஓ ஃபோர் சுகர் நைட்ரஜன் பேஸ் இதெல்லாம் சேர்ந்தது தான் நம்ம நியூக்ளியோடைட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பியூரின் பிரமிடன் அப்படின்னு இதில் ரெண்டு இருக்குது அதில் நைட்ரஜன் பாண்ட் இருக்குது இல்லையா அது வந்து அட்டாச்சு பை ஹைட்ரஜன் பாண்ட் நைட்ரஜன் பாண்டை ஹைட்ரஜன் பாண்டு வந்து கனெக்ட் பண்ணுது பை பியூரின் அண்ட் பிரிமிடின் பியூரினையும் பிரிமிடனையும் இணைக்கும் போது இந்த ஹைட்ரஜன் பாண்ட் வந்து கனெக்ட் பண்ணுது ப்யூரின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க அடினைனும் குவானைனையும் நம்ம ப்யூரின் அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி பிரிமிடன் அப்படின்னு எதை சொல்கிறோம் அப்படின்னாக்க யுராசில் சைட்டோசின் தைமின் இதை தான் நம்ம பிரிமிடன் சொல்லுவோம் ஆறு இருந்தால் தைமினுக்கு பதில் யுராசில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் ஓகே ப்யூரின் அப்படின்னா என்ன அடினைனும் குவானைனும் பிரிமிடன் அப்படின்னா என்ன சைட்டோசினும் தைமினும் ஒருவேளை ஆரன்ஏரவா இருந்தா இந்த தயமின் இருக்கக்கூடிய பிளேஸ்ல இந்த யுராசில் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும் அடுத்து ஆர்என்ஏல வந்துட்டு என்ன சொன்னேன் ஆர் என்ன யுராசில் ஃபவுண்டின் நியூ நியூக்ளியோடைட் ஆர்என்ஏவோட என் யுராசில் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும் இதே டிஎன்ஏவாக இருந்தால் என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கும்னு சொன்னேன் தயமின் பிரசன்ட் ஆயிருக்கும் நைட்ரஜன் பேஸ் இருக்குது இல்லையா அந்த நைட்ரஜன் பேஸ் வந்துட்டு நைட்ரஜன் பேஸ்னால் யார் இந்த பியூரினையும் பிரிமிடனையும் தான் நம்ம நைட்ரஜன் பேஸ் அப்படின்னு சொல்லுவோம் யார் நைட்ரஜன் பேஸ்னு சொல்கிறோம் இந்த ப்யூரினும் பிரிமிடனும் இது ரெண்டு பேத்தையும் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் நைட்ரஜன் பேஸ் அப்படின்னு சொல்கிறோம் இந்த நைட்ரஜன் பேஸ் வந்து ஹைட்ரஜன் பாண்ட் வந்து அட்டாச் பண்ணுது நைட்ரஜன் பேஸஸ் ஆர் அட்டாச்சு பை ஹைட்ரஜன் பாண்ட் எப்படி அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம் இப்போ இந்த ஸ்ட்ரக்சரில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ரக்சரை பார்ப்போம் இது வந்துட்டு இது வந்து அஞ்சு கோடு இருக்குது இது வந்து ஒரு பென்டோ சுகர் இந்த ப்ளூ கலர் ஸ்ட்ரக்சர் தான் இங்கே இருக்கிற இந்த பென்டோ சுகர் அதாவது ஐந்து சர்க்கரை மாலிக்யூல்கள் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது அதுதான் வந்துட்டு நம்ம அஞ்சு கார்பன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அதை தான் நம்ம இங்கே சுகர் பென்டோ சுகர் அப்படின்னு அதனால தான் சொல்கிறோம் எங்கெங்கே ப்ரெசன்ட் ஆகிருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த அஞ்சு இடத்துல கார்பன் வந்து ப்ரெசன்ட் ஆகிருக்கும் அதனால் அதை வந்து பென்டோ சுகர் அப்படின்னு சொல்கிறோம் இந்த சுகர் மாலிக்யூலை நம்ம வந்து நைட்ரஜன் பேஸ் கூட இணைக்கிறோம் இங்கே இதுதான் வந்து நைட்ரஜன் அதாவது இங்க இருக்கிற ஸ்ட்ரக்சர் தான் வந்துட்டு நம்ம நைட்ரஜன் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அது ஒருவேளை பியூரின்னாகவும் இருக்கலாம் இல்ல பிரிமிடனாகவும் இருக்கலாம் அந்த ஸ்ட்ரக்சர் வரும்போது நம்ம அந்த இடத்த மறுபடியும் படிப்போம் ஒரு விஷயத்த மட்டும் நான் இந்த இடத்துல ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் அது என்ன அப்படின்னு சொன்னாக்க இந்த மாதிரி ரெண்டு ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா அது பியூரின் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னு சொன்னாக்கா அது வந்து பிரிமிடின் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போதைக்கு இப்போ இந்த சுகர் அதாவது சர்க்கரை மூலக்கூறானது இந்த நைட்ரஜன் மூலக்கூறோட இணைக்கப்பட்டிருக்கு அப்படி ஒரு சுக அதாவது என்ன நைட்ரஜன் பேஸோட பிரிமிடனோட இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ இந்த சுகர் சர்க்கரை மூலக்கூரை இந்த நைட்ரஜன் பேஸோட இணைக்குது இல்லையா அந்த பாண்ட் இந்த பாண்ட் இருக்குதுல்ல இந்த பாண்டுக்கு பேர் கிளைகோசைடிக் பாண்ட் இந்த கிளை பாண்டுக்கு பேர் என்னது கிளைகோசைடிக் பாண்ட் அப்படின்னு சொல்லி பேர் இந்த பாண்ட் இருக்குது இல்லை இங்கே இந்த நைட்ரஜனில் இந்த பாண்டுக்கு பேர் ஹைட்ரஜன் பாண்ட் இந்த நைட்ரஜன் பேஸில் இருக்குதுல அந்த பாண்டுக்கு பேர் என்னது நம்ம ஹைட்ரஜன் பாண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இந்த சுகர் இருக்குது இல்லையா இந்த சுகர் மாலிக்யூல் சுகர் மாலிக்யூல் இந்த ஹெச் த்ரீ பிஓ ஃபோர் அதாவது பிஓ ஃபோர் அப்படிங்கிறது பி ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு ஆக்சிஜன் மாலிக்யூல்ஸ் அதால தான் அதை வந்து பிஓ ஃபோர் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஹெச் த்ரீ பிஓ ஃபோர் வந்துட்டு ஸ்பெஷலி இங்கே ஹெச் த்ரீ பிஓ ஃபோர் இங்கே தேர்ட் ப்ளேஸில் இருக்கிறது இது வந்துட்டு தான் இந்த மூணாவது கார்பன் தான் வந்து அடுத்த இதில் வந்து சுகரோடு போய் இணையுது அப்போ இந்த ஹெச் த்ரீ பிஓ ஃபோர் இருக்குது இல்லையா இந்த சுகரோட இந்த ஹெச் த்ரீ பிஓ ஃபோரை கனெக்ட் பண்ணுது இல்லை இந்த பாண்டுக்கு பேர் பாஸ்போர்ட் டயஸ்டர் பாண்ட் தான் இங்கே கொடுத்துருக்கோம் இந்த பாண்ட் இந்த பாண்டுக்கு பேர் பாஸ்போர்ட் டயஸ்டர் பாண்ட் இந்த பாண்ட் இல்லைன்னா இந்த பாண்ட் அதை தான் நம்ம பாஸ் இந்த சுகர் மாலிக்யூலை இந்த சுகர் மாலிக்யூ இந்த ஹெச் த்ரீ பிஓ கூட கனெக்ட் பண்ணுற பாண்டுக்கு பேர் தான் வந்து பாஸ்போர்ட் டையஸ்டர் பாண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இங்கே இந்த பாண்டும் இந்த பாண்டும் இது ஹெச் த்ரீ பிஓ ஃபோர் இது சுகர் ப்ளூ கலரில் இருக்கிறது கிரீன் கலரில் இருக்கிறது ஹெச் த்ரீ பிஓ ஃபோர் அப்போ இதை இணைக்கிற இந்த பாண்டுக்கு பேர் பாஸ்போர்ட் டையஸ்டர் பாண்ட் இப்போ ரெண்டு பாண்ட் சொல்லிட்டேன் இந்த பியூரின் இருக்குது இல்ல பியூரின் பிரிமிடினோட இங்கே இணையும் இல்லை அந்த பாண்டுக்கு பேர் நம்ம கிளைகோசைடிக் பாண்ட் அப்படின்னு சொல்லிட்டோம் அதாவது இந்த இடத்துல இங்க மார்க் பண்ணிருக்கல இதுதான் வந்து நம்ம ஹைட்ரஜன் பாண்ட் அப்படின்னு சொல்றோம் இந்த சுகர் வந்து இந்த நைட்ரஜன் பேஸோட கனெக்ட் ஆகுதுல இந்த இடத்துல வருது இல்ல அந்த பாண்டுக்கு பேரு வந்துட்டு நம்ம கிளைகோசைடிக் பாண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இப்போ பாஸ்போர்டர் பாண்ட் பார்த்தோம் இங்க இந்த இடத்துலையும் இங்கேயும் வர்றது பாஸ்போர்டர் பாண்ட் இது அதுக்கப்புறம் இது வந்துட்டு க்யூரிம் நைட்ரஜன் பேஸில் இருக்கிறது ஹைட்ரஜன் பாண்ட் இந்த பிளேஸில் இருக்கிறது கிளைகோசைடிக் பாண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தோம் சொன்னாக்க ஒரு இதில் இருக்கக்கூடிய சுகர் மாலிக்யூலில் மூணாவது கார்பன் தான் அடுத்த சுகரில் ரெண்டாவது லைனில் வரக்கூடிய சுகரோட நாலாவது இடத்துல இருக்கக்கூடிய கார்பனும் மேலே இருக்கக்கூடியதில் மூணாவது இடத்துல இருக்கக்கூடிய கார்பனும் தான் இந்த பாஸ்போர்ட் டயஸ்டர் பாண்டு வழியாக இந்த ஹெச்த்ரி பி ஃபோரோட கனெக்ட் ஆகுது அதே மாதிரி இந்த ஒன்றாவது இடத்துல இருக்கக்கூடிய கார்பன் தான் இந்த பிரிமிடினோட போய் கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம் இந்த நாலா மூணாவது நாலாவது இடத்துல இருக்கிறது தான் ஹெச்த்ரி பிஓ ஃபோரோட போய் கனெக்ட் ஆகுது நாலாவது இடம் கூட கிடையாது அஞ்சாவது கார்பன் ஓகே இது வந்து நம்ம கட்டாயம் இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கணும் மறுபடியும் ஒரு இடத்துல உங்களுக்கு டயக்ராமை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்ததுன்னா நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ நெக்ஸ்ட்டுக்கு போகலாம் இந்த நைட்ரஜன் பேஸ் இருக்குது இல்லையா இது வந்து நான் ஏற்கனவே இப்போ காமிச்ச அதே தான் இந்த நைட்ரஜன் பேஸ் வந்து என்ன பண்ணுது சுகரோட சுகர் அப்படிங்கிறது அங்கே இருக்கிற பென்டோ சுகர் அந்த சுகரோட ஃபஸ்ட்டு கார்பனில் அட்டாச் ஆகிருந்துச்சு அதே மாதிரி அந்த ஹெச் த்ரீ பிஓ ஃபோர் இருக்குதுல்ல அது வந்து சுகரோட ஃபிஃப்த்து கார்பனில் அட்டாச் ஆகிருந்துச்சு அப்போது ஹெச் த்ரீ பிஓ ஃபோர் ஃபிஃப்த்து கார்பன் ஆஃப் சுகரோட அட்டாச் ஆகிருக்கும் ஃபஸ்ட்டு கார்பனில் நைட்ரஜன் பேஸ் வந்து அட்டாச் ஆகிருக்கும் இது பார்த்தோம் சொன்னாக்க இந்த டிஎன்ஏ பார்த்தோன்னா அப்படியே காயில் ஆகிட்டே இருக்கும் சு சுருண்டுக்கிட்டே இருக்கும் ஒரு எ ரெண்டு ரெட்டை சுருளுடைய இது தான் நம்மளோட டிஎன்ஏ டபுள் ஹெலிக்ஸ் மாடல் அதில் ஒரு ஹெலிக்கல் இது வந்து கீழேருந்து இருந்து மேலே சுற்றும் இன்னொன்று மேலேருந்து கீழே சுற்றும் அப்படி சுற்றும் போது எப்படி காயிலிங் நடக்கும் அப்படின்னு சொன்னாக்க தேர்ட்டி சிக்ஸ் டிகிரியில் வந்து அதோட காயிலிங் வந்து நடந்துகிட்டே இருக்கும் அந்த தேர்டு கார்பனில் இருக்கக்கூடிய சுகர் நான் இப்போ தான் காமிச்சேன் தேர்டு கார்பனில் இருக்கக்கூடிய சுகர் வந்து இந்த ஹெச் த்ரீ பிஓ ஃபோர் அதாவது பாஸ்போர்ட் டயஜஸ்டர் பாண்ட் வழியாக ஹெச் த்ரீ பிஓ ஃபோரை வந்து கனெக்ட் பண்ணும் அதே மாதிரி ரெண்டு பாலிபெப்டைட் செயின்ஸ் வந்து அட்டாச் பண்ணுறது ஹைட்ரஜன் பாண்ட் அதாவது ப்யூரின் பிரிமிடின் அப்படின்னு சொல்லி இப்போ ரெண்டு இருக்குது அப்படின்னு சொன்னாக்க இது வந்துட்டு ஒரு பியூரினும் இது வந்து ஒரு பியூ பிரிமிடின் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க இந்த பாலிபெப்டைட் செயினை வந்து கனெக்ட் பண்ணுறது வந்து இடையில யார் அப்படின்னு பார்த்தாக்கா ஹைட்ரஜன் பாண்ட் வந்து கனெக்ட் பண்ணுது இந்த நைட்ரஜன் பேஸ் அட்டாச் வித் சுகர் பை கிளைகோசைடிக் பாண்ட் அந்த டயக்ராம்லேயே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் நைட்ரஜன் பேஸை வந்து சுகரோடு அட்டாச் பண்ணக்கூடிய அந்த பாண்டுக்கு பேர் கிளைகோசைடிக் பாண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி ஒரு நியூக்ளியோடைடு நியூக்ளியோசைட்ஸ் அட்டாச் வித் எச் த்ரீ பிஓ ஃபோர் பை பாஸ்போர்ட் டயஸ்டர் கார்பன் ஆஃப் சுகர் இது நான் அந்த டயக்ராமில் வந்து காமிச்சேன் அதாவது நியூக்லியோசைட்ஸில் வந்துட்டு அந்த ஹெச் த்ரீ பிஓ ஃபோரோட அட்டாச் ஆகிற அந்த பாண்டுக்கு பேர் பாஸ்போர்ட் டயஸ்டர் பாண்ட் இது சுகரோட ஃபிஃப்த் கார்பன்ல இருந்து இந்த பாஸ்போர்ட் டயஸ்டர் பாண்ட் வந்துட்டு ஹெச் த்ரீ பிஓ ஃபோரை போய் கனெக்ட் பண்ணுது அதே மாதிரி அமௌண்ட் ஆஃப் டிஎன்ஏ அதை மெஷர் பண்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பிகோகிராம் அதுக்கு முன்னாடி ஒரு நியூக்ளியோடைடு வந்து அட்டாச் வித் பிஓ ஃபோர் ஆஃப் அனதர் நியூக்ளியோடைட் அதாவது ஒரு நியூக்ளியோடைடு வந்து பிஓ ஃபோரோட இன்னொரு நியூக்ளியோடைடோடு அட்டாச் ஆகும் இல்லையா அது வந்து தேர்டு கார்பனில் பாஸ்போடயஸ்டர் பாண்ட் வழியாக போய் அட்டாச் ஆகுது இதையும் நான் அந்த டயக்ராமில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் த அமௌண்ட் ஆஃப் டிஎன்ஏ மெஷர்ட் யூஸிங் பிக்கோகிராம் பிக்கோகிராம் யூஸ் பண்ணி எவ்வளோ டிஎன்ஏ இருக்கு அப்படிங்கிற அமௌண்ட்டை வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம் பிக்கோகிராம் அப்படிங்கிறது என்ன அது எவ்வளோ மெஷர் பண்ணும் அப்படின்னா ஒரு பிகோகிராம் அப்படிங்கிறது டென் டு த பவர் மைனஸ் டுவெல் கிராம்ஸை வந்து மெஷர் பண்ணுது அப்போ ஒரு பிக்கோகிராம் அப்படிங்கிறது ஒரு டிஎன்ஏல தேர்ட்டி ஒன் சென்டிமீட்டர் லாங் ஆஃப் டிஎன்ஏ அதுதான் வந்து ஒரு பிக்கோகிராம் அதாவது ஒரு ஃபுல் சைஸ் ஸ்கேல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஒரு டிஎன்ஏ அப்படிங்கிறது அதுதான் பிக்கோகிராம் அப்படின்னு சொல்றோம் இதை எப்படி கால்குலேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க டியூப்ரோ அண்ட் பஹஸ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கால்குலேட்டட் தட் த ஹியூமன் டிப்ளாய்டு செல்ஸ் வித் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் பிகோகிராம் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் பிக்கோகிராம் இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஹியூமனோட டிப்ளாய்டு செல்லில் வந்து மெஷர் பண்ணியிருந்தாங்க லைக் தேர்ட்டி ஒன் இன்டூ தேர்ட்டி ஒன் அப்படிங்கிறது ஒரு பிகோகிராமோட அமௌண்ட் வந்து தேர்ட்டி ஒன் சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஸோ தேர்ட்டி ஒன் இன்டூ ஒரு டிப் ஹியூமனோட ஒரு டிப்ளாய்டு செல்லில் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் பிகோகிராம்ஸ் இருக்குது அதனால ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் ஈக்குவல் டு ஒன் செவன்டி ஃபோர் சென்டிமீட்டர் லாங் டிஎன்ஏ நம்மளோட பாடியில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு ஒரு டிப்ளாய்டு செல்லில் ஒரு டிப்ளாய்டு ஒரு ஹியூமன் டிப்ளாய்டு செல்லில் எவ்வளோ பெரிய டிஎன்ஏ ப்ரெசன்ட் ஆகிருக்கு ஒன் செவன்டி ஃபோர் சென்டிமீட்டர் லாங் டிஎன்ஏ வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அடுத்து டிஎன்ஏ அப்படிங்கிறது டிஎன்ஏ இஸ் த கீ மாலிக்யூல் இந்த லிவிங் ஆர்கானிசம் லிவிங் ஆர்கானிசத்தோட கீ மாலிகூல் அப்படிங்கிறது டிஎன்ஏ தான் டிஎன்ஏ எப்படி இருக்கும் நம்மளோட பாடியில் டபுள் ஹிலிக்ஸ் ரெட்டை சுருள் உடையதாக இருக்கும் அப்படின்னு யார் சொன்னது அப்படின்னு சொன்னாக்க வாட்சன் மற்றும் க்ரிக் இவங்க ரெண்டு பேரும் தான் சேர்ந்து டிஎன்ஏ மாலிக்யூல் வந்து டபுள் ஹிலிக்ஸ் ஸ்ட்ரக்சராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது மட்டும் இல்லை டிஎன்ஏவை வந்துட்டு எப்படி ரெப்ளிகேஷன் ஆகுது அப்படின்னாக்க கன்சர்வேட்டிவ் மெத்தடில் டிஎன்ஏ வந்து ரெப்ளிகேஷன் ஆகுது அப்படிங்கிறத சொன்னாங்க சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த செமி கன்சர்வேட்டிவ் மெத்தடை வந்து ஒருத்தர் சம் சயின்டிஸ்ட் வந்து எக்ஸ்பெரிமெண்டலாக ப்ரூவ் பண்ணுறாங்க யாருனா மெசல்சன் மற்றும் ஸ்டால் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் டிஎன்ஏ வந்து செமிகன்சர்வேட்டிவ் மெத்தடில் ரெப்ளிகேஷன் ஆகுது அப்படிங்கிறத எக்ஸ்பெரிமெண்டலே தே ப்ரூவ்டு அது மட்டும் இல்லாமல் ஸ்டால் என்ன பண்ணிருக்காரு ப்ரெசென்ட் ஃபஸ்ட் எவிடன்ஸ் தட் நியூக்ளிக் ஆசிட் ஃபார்ம்ஸ் ஜெனட்டிக் மெட்டீரியல் நியூக்ளிக் ஆசிட் ஃபார்ம்ஸ் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படிங்கிற முதல் எவிடென்ஸை இந்த ஸ்டால் அப்படிங்கிறவர் தான் ப்ரெசெண்ட் பண்ணார் அது மட்டும் இல்லாமல் கிரிஃபித் ஆவரே மெக்கோல் எம் எம்சி கார்த்தி இவங்க எல்லாரும் சேர்ந்து தி ப்ரூவ்டு த டிஎன்ஏஎஸ் ஜெனட்டிக் மெட்டீரியல் இவங்க எல்லாருமா சேர்ந்து தான் ஜி டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இப்போ டிஎன்ஏ வந்து மெஷர் பண்ணுறது பிக்கோக்ராம் ஒரு பிக்கோக்ராம்னால் எவ்வளோ இருக்குன்னு சொன்னேன் இப்போ டிஎன்ஏவோட டயமீட்டர் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா ட்வெண்ட்டி ஆம்ஸ்ட்ராங் இதோட டயமீட்டர் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னா என்ன அதாவது சைட்டாலஜியில் ஸ்மாலஸ்ட் மெஷர்மெண்ட்டை மெஷர் பண்ணக்கூடிய யூனிட்டுக்கு பேர் தான் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த டிஎன்ஏ வந்து டேர்ன் ஆகுது இல்லையா ஒன்று கீழே இருந்து மேலே இன்னொன்று மேலே இருந்து கீழே அப்போது அந்த ஈச் டேர்னில் பார்த்தோன்னு சொன்னாக்க டென் நியூக்ளியோடைட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படி டேர்ன் ஆகும்போது ஒரு டேர்னில் வந்து பத்து நியூக்ளியோடைட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் ஸோ தேர்ட்டி ஃபோர் டிவைடட் பை டென் தேர்ட்டி ஃபோர் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் அதாவது ஒரு டேர்ன் ஆஃப் டிஎன்ஏல பார்த்தோன்னு சொன்னாக்க தேர்ட்டி ஃபோர் அம்ஸ்ட்ராங் இருக்கும் அதனால தான் தேர்ட்டி ஃபோர் அதையும் நான் இந்த இடத்துல கொண்டு வந்துட்டு சொல்கிறேன் ஈச் டேர்ன் ஆஃப் டிஎன்ஏ வந்து தேர்ட்டி ஃபோர் அம்ஸ்ட்ராங்னு சொல்கிறோம் அப்போ ஒரு ட ஒவ்வொரு டேர்ன்லேயும் தேர்ட்டி ஃபோர் அம்ஸ்ட்ராங் இருக்கும் இல்லையா அதனால தேர்ட்டி ஃபோர் டிவைடட் பை ஈச் டேர்னில் பார்த்தோம்னா டென் நியூக்ளியோடைட்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அதனால தான் அந்த டென்னு கீழே ஒரு ஜீரோ இருக்கிறதுனால ஒரு நம்பர் தள்ளி டாட் வச்சுருக்கோம் த்ரீ பாயிண்ட் ஃபோர் அப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறோம் டோட்டலி ஹியூமன் பாடியில் வந்து எவ்வளோ ஜீன்ஸை வந்து இதுவரை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிக்ஸ்டி தௌசண்ட் ஜீன்ஸ் ஐடென்டிஃபைட் இன் மேன் மேன்ல சிக்ஸ்டி தௌசண்ட் ஜீன்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க இப்போ இந்த டிஎன்ஏவில் நைட்ரஜன் பேஸ் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா பியூரின் பிரிமிடன் இருக்கு இல்லையா அதை பற்றி ஒரு லா இருக்குது அந்த லாக்கு பேர் சார்க் ஆஃப் லா அப்படின்னு சொல்லி பேரு இந்த லா என்ன சொல்லுது அப்படின்னாக்க டிஎன்ஏல பார்த்தோன்னு சொன்னாக்க ஈக்குவல் போர்ஷன் ஆஃப் பியூரின் அண்ட் பிரிமிடின் எவ்வளோ ப்யூரின் இருக்கோ அதுக்கு ஈக்குவல் போர்ஷனாக தான் பிரிமிடுனும் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் நாலு அடினைன் இருக்குன்னா அதில் நாலு தயமின் ப்ரெசன்ட் ஆகிருக்கும் அதில் நாலு குவானைன் இருக்குன்னா அந்த சைடில் நாலு நாலு சைட்டோசின் ப்ரெசண்ட் ஆகிருக்கும் எவ்வளோ ப்யூரின் இருக்கோ அதுக்கு ஈக்குவலான பிரிமிடுடும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த சார்க் ஆஃப் லா அப்படின்னு சொல்கிறோம் அதாவது அடினைன் ப்ளஸ் தயமின் ஈக்குவலாக இருக்கும் குவானைன் ப்ளஸ் சைட்டோசின் ஈக்குவலாக இருக்கும் திஸ் லா இஸ் அப்ளிக்கபிள் ஃபார் ஒன்லி டிஎன்ஏ நாட் ஆர்என்ஏ ஏன்னா அதில் வந்து யுராசில் வந்துட்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அதில் வந்து வேரியேஷன்ஸ் இருக்கும் ஆனால் இந்த சார்க் லா அப்ளிகபிள் ஆகிறது டிஎன்ஏவுக்கு மட்டும்தான் ஆர்என்ஏவுக்கு கிடையாது ஒரு டிஎன்ஏவில் பார்த்தோன்னு சொன்னாக்க ஃபோர் லேக்ஸ் நியூக்ளியோடைட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் ஒரு டிஎன்ஏவில் எவ்வளோ நியூக்ளியோடைட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் ஃபோர் லேக்ஸ் நியூக்ளியோடைட்ஸ் வந்து ஒரு டிஎன்ஏல ஒரே ஒரு டிஎன்ஏல வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் ஸோ ஆவரேஜ் மாலிகுலார் வெயிட் இந்த நியூக்ளியோடை மாலிகுலார் வெயிட்டை நம்ம எப்போவுமே டால்டன் அப்படிங்கிற மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணி தான் மெஷர் பண்ணுவோம் ஸோ ஆவரேஜ் மாலிகுலார் வெயிட் ஆஃப் நியூக்ளியோடைஸ் த்ரீ ஹண்ட்ரட் டால்டன் த்ரீ ஹண்ட்ரட் டால்டன் தான் வந்துட்டு மாலிகுலார் வெயிட் நியூக்ளியோடைடோட மாலிகுலார் வெயிட் இந்த இதை வந்து டிஸ்கவர் பண்ணது டிஎன்ஏவை டிஸ்கவர் பண்ணது யாரு இல்லை எக்ஸ்பெரிமெண்டாக ப்ரூவ் பண்ணது யாரு அதெல்லாம் பார்த்தோம் இப்போ அதில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு சின்ன சின்ன பார்ட்ஸ் எல்லாம் யார் டிஸ்கவர் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் லெவின் அப்படிங்கிறவர் சுகர் பாஸ்போரிக் ஆசிட் இது வந்து டிஎன்ஏவில் பிரசென்ட் ஆகிருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சார் சுகர் அப்படிங்கிறது அந்த நியூக்ளியோசைடோட ஒரு பேக் போன் சுகர் இல்லைன்னு சொன்னாக்க அந்த நியூக்ளியோடைட்ஸ் வந்துட்டு பாஸ்ப பாஸ்பரஸோட பாஸ்போரிக் ஆசிடோட போய் கனெக்ட் ஆக முடியாது அதனால தான் நம்ம இந்த டிஎன்ஏவில் சுகர் இஸ் த பேக்்பன் ஆஃப் நியூக்ளியோடை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதே மாதிரி இப்போ இந்த லெவின் அப்படிங்கிறவர் வந்து சுகர் பாஸ்பாரிக் ஆசிடை வந்து கண்டுபிடிச்சார் இல்லையா அதே மாதிரி டபுள் ஹெலிக்ஸ் இருக்குது இல்லையா அதை வந்து நம்ம ரோசாலின் ஃப்ராங்க்லின் இவங்க ரெண்டு பேருமே வந்து டிஎன்ஏ வந்து ஹெலிக்ஸ் அப்படின்னு சொன்னாங்க டபுள் ஹெலிக்ஸ்ன்னு சொல்லலை வெறும் ஹெலிக்ஸ் சுருண்டதாக இருக்கும்னு சொன்னாங்க ஆனால் வாட்ஸன் மற்றும் கிரிக் இவங்க ரெண்டு பேருமா சேர்ந்து தான் டிஎன்ஏ வந்து ஹெலிக்ஸாக மட்டும் இல்லை டபுள் ஹெலிக்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த டிஎன்ஏல இருக்கக்கூடிய சிஸ்ட்ரான் அப்படிங்கிறது தான் டிஎன்ஏ மாலிக்யூலோட ஒரு ஃபங்க்ஷனல் யூனிட் அப்படின்னு சொல்கிறோம் இந்த பியூரின் பிரிமிடனில் பார்த்தோன்னு சொன்னாக்க ஹைட்ரஜன் பாண்ட் ப்ரெசண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அந்த ஹைட்ரஜன் பாண்ட் இருக்குது இல்லையா அதாவது ஹைட்ரஜன் பாண்ட் எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும்னு சொன்னேன் நைட்ரஜன் பேஸில் தான் ஹைட்ரஜன் பாண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இந்த ஹைட்ரஜன் பாண்ட் வந்து ஹை டெம்ப்ரேச்சரில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஈஸியாக ப்ரோக்கன் ஆயிரும் ஹைட்ரஜன் பாண்ட் ஈஸிலி ப்ரோக்கன் அட் ஹை டெம்பரேச்சர் திஸ் ஃபினோமினா இஸ் கால்டு டி நேச்சர் ஆர் மெல்டிங் நம்ம அந்த டிஎன்ஏ வந்து ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சருக்கு நம்ம ஹீட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ண இன்க்ரீஸ் பண்ண ஒரு ஹையர் டெம்பரேச்சருக்கு போகும்போது அதில் இருக்கக்கூடிய பாண்ட் வந்து டீநேச்சர் ஆயிரும் அதாவது உடைஞ்சு போயிடும் அதை தான் நம்ம டீ நேச்சருங்கிற வார்த்தையில் உபயோகப்படுத்துகிறோம் டிநேச்சர் அப்படின்னா மெல்டிங் இது வந்து நம்ம இங்கே ஹைட்ரஜன் பாண்ட் மட்டுமே நம்ம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது டீநேச்சர் ஆகுறது கிடையாது அந்த டிஎன்ஏ டீநேச்சர் ஆகுதுன்னு படிச்சிருக்கோம் ஹார்மோன்ஸ் டீனேச்சர் ஆகிரும் என்ஜைம்ஸ் இதெல்லாமே ஹை டெம்பரேச்சருக்கு போகும்போது டீநேச்சர் கண்டிஷனுக்கு போயிடுது அதை மறுபடியும் இப்போ ஒட்டை வைக்கணும் அப்படின்னு சொன்னாக்க இந்த ஹைட்ரஜன் பாண்ட் வந்து பிரிஞ்சு உடஞ்சி போயிருச்சு அப்படின்னா அதை மறுபடியும் அப்படின்னா உடஞ்சி போயிடுச்சு அப்படின்னா அதை நம்ம டீநேச்சர்னு சொல்கிறோம் அந்த உடைஞ்ச பாண்டை மறுபடியும் ஒட்ட வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு பேர் ரீநேச்சர் அது அதுக்கு யூஸ் பண்ற டேர்ம் வந்து ஆன் ஈலிங் அப்படின்னு சொல்றோம் ஆன் கூலிங் இது ஹை டெம்பரேச்சருக்கு போகும்போது டீநேச்சர் ஆகுதுன்னா அதை நம்ம கூல் பண்ணோம்னா உடஞ்ச ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் வந்து மறுபடியும் ஒட்டிரும் அதுக்கு பேர் தான் ரீநேச்சர் இல்லைன்னா ஆன் ஹீலிங் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இப்போ இந்த டிஎன்ஏ வந்து நம்மளோட பாடியில தான் சர்க்குலர் டபுள் ஹெலிக்ஸாக இருக்கும்னு சொன்னேன் இதே சர்க்குலர் டிஎன்ஏ வந்து பாக்டீரியாவில் இருக்கும் குளோரோப்ளாஸில் இருக்கும் மைட்ரோகான்ட்ரியா இங்கெல்லாம் கூட டிஎன்ஏ ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அந்த டிஎன்ஏவெலாம் நம்மளோட பாடியில் இருக்கிற டபுள் ஹெலிக் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்காது அது வந்து சர்க்குலர் டிஎன்ஏவாக ப்ரெசண்ட் ஆகி இருக்கும் ப்யூரின் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோன்னா அதோட ஸ்ட்ரக்சரை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பியூரின்ல பார்த்தோன்னு சொன்னாக்க டபுள் ரிங் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் பியூரின் அப்படின்னா ரெண்டு ஸ்ட்ரக்சர் இப்படி ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அதை தான் நம்ம டபுள் ரிங் அப்படின்னு சொல்கிறோம் வித் நைட்ரஜன் அட் அதில் எங்கேலாம் நைட்ரஜன் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா ஒன்றாவது இடத்துல மூணாவது இடத்துல ஏழாவது இடத்துல ஒன்பதாவது இடத்துல ஒன்று மூணு ஏழு ஒம்போதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க தான் நைட்ரஜன் ப்ரசென்ட் ஆகிருக்கும் அதே பிரிமிடன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க இது வந்து சிங்கிள் ரிங் தான் இருக்கும் பிரிமிடின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் வந்துட்டு சிங்கிள் ரிங் தான் இருக்கும் இதை நான் ஆல்ரெடி உங்களுக்கு இந்த டயக்ராமை காமிக்கும்போது சொன்னேன் இருந்தாலும் நம்ம திரும்பவும் ஒரு தடவை இந்த பியூரின் பிரிமிடினோட ரிங்ஸை வந்து நான் காமிக்கிறேன் பிரிமிடினாக இருந்தால் அதில் சிங்கிள் ரிங் தான் இருக்கும் இதில் வந்து நைட்ரஜன் ஒன்றாவது இடத்துலையும் மூணாவது இடத்துலையும் ப்ரெசெண்டாக இருக்கும் இங்கே ஒன்று மூணு ஏழு ஒம்போது இங்கே ஒன்று மூணு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ அந்த டயக்ராமை நம்ம பார்ப்போம் இதுதான் வந்துட்டு பியூரினோட ஸ்ட்ரக்சர் இந்த பியூரினோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க இது ஒன்று இது ஒன்று அப்படின்னு சொல்லி ரெண்டு ரிங் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அதனால தான் பியூரினை வந்து நம்ம டபுள் ரிங் அப்படின்னு சொல்கிறோம் பிரிமிடின் எடுத்துக்கிட்டோன்னா இங்கே ஒரே ஒரு ரிங் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு இப்படி இருக்குது இல்லை இது ஒரே ஒரு ரிங் தான் அதனால இதை வந்து சிங்கிள் ரிங்னு சொல்கிறோம் பியூரின்ல பார்த்தோன்னு சொன்னாக்க எங்கெங்கெல்லாம் நைட்ரஜன் ப்ரெசன்ட் ஆயிருக்கும்னு சொன்னேன் ஒன்னாவது இடத்துல மூணாவது இடத்துல ஏழாவது இடத்துல ஒன்பதாவது இடத்துல இங்கே மட்டும்தான் நைட்ரஜன் பிரசன்ட் ஆகிருக்குது ஒன்று மூணு ஏழு ஒம்பது இங்கே தான் நைட்ரஜன் ப்ரெசன்ட் ஆகிருக்கு இதே பிரிமிடின் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னாக்க நைட்ரஜன் வந்துட்டு ஒன்றாவது இடத்துலையும் மூணாவது இடத்துலையும் ஒன்று ரெண்டு மூணு அப்போ ஒன்றாவது இடத்துலையும் மூணாவது இடத்துலையும் வந்துட்டு இந்த நைட்ரஜன் வந்துட்டு ப்ரெசன்ட் ஆகிருக்கு ஓகே அதே மாதிரி பியூரின் வந்து யார் கூட போய் அட்டாச் ஆகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ரக்சரை பார்த்துட்டு நம்ம அங்கே போகலாம் அதாவது ஏ சார்க் ஆஃப் லா அப்படின்னு ஒன்று ஏற்கனவே சொன்னேன் இல்லை அடினைன் வந்துட்டு எப்போவுமே தயமினோட தான் பேர் ஆகும் குவானைன் வந்துட்டு எப்போவுமே சைட்டோசினோட தான் பேர் ஆகும் அந்த அடினைன் தயமினை பேர் பண்ணுறது வந்து டபுள் பாண்ட் குவானைன் சைட்டி சைட்டோசினை கனெக்ட் பண்ணுறது ட்ரிபிள் பாண்ட் எவ்வளோ பியூரின் இருக்கும் அவ்வளோ பிரிமிடின் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த சார்க் ஆஃப் ரூல் அடுத்தது பியூரின் வந்து அட்டாச் ரைபோ சுகர் பியூரின் வந்து ரைபோ சுகரோட அட்டாச் ஆகிறது நைட்ரஜனோட ஒன்பதாவது பொசிஷனில் ஹேவ் அட்டாச் சுகர் பை நைட்ரஜன் அட் பொசிஷன் த்ரீ மூணாவது இடத்துல பிரிமிடனாக இருந்தால் நைட்ரஜனோட மூணாவது இடத்துலையும் பியூரின் இருந்தால் ஒன்பதாவது இடத்துலையும் போய் சுகர் வந்து அட்டாச் ஆகுது அதாவது ஹெச் த்ரீ பிஓ ஃபோர் இது வந்துட்டு சுகரோட கனெக்ட் ஆகும் இந்த சுகர் வந்து அடினைனோட கனெ கனெக்ட் ஆகிருக்கும் அடிநைன் அடினைன் வந்து டபுள் பாண்ட் மூலமாக தயமீனோட கனெக்ட் ஆகிருக்கும் தயமீன் சுகரோட கனெக்ட் ஆகிருக்கும் சுகர் வந்துட்டு ஹெச் த்ரீ பிஓ ஃபோரில் கனெக்ட் ஆகிருக்கும் அதே மாதிரி அடுத்த லைனில் இருக்கிற ஹெச் த்ரீ பிஓ ஃபோர் வந்து சுகரோட கனெக்ட் ஆகிருக்கும் சுகர் குவானைனோடையும் குவானைன் வந்து ட்ரிபிள் பாண்ட் மூலமாக சைட்டோசினோடையும் சுகரோடையும் சுகர் வந்து ஹெச் த்ரீ ஃபோரோடையும் கனெக்ட் ஆகிருக்கும் இதுக்கு இடையில் இருக்கக்கூடிய பாண்ட்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இருந்தாலும் மறுபடியும் ஒரு தடவை நான் உங்களுக்கு ரீக் ரீகலெக்ட் பண்ணுறேன் அதாவது என்னென்ன பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா இந்த ஹெச் த்ரீ பிஓ ஃபோரை சுகரோட கனெக்ட் பண்ணுற இந்த பாண்டுக்கு பேர் வந்துட்டு இங்கே இருக்கிற இந்த பாண்டுக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னாக்க பாஸ்போர்ட் டயஸ்டர் பாண்ட் அதே மாதிரி சுகரையும் இதுதான் நைட்ரஜன் பேஸ் இந்த நைட்ரஜன் பேஸையும் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த பாண்ட் சுகரையும் இந்த நைட்ரஜன் பேஸையும் கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த பாண்ட் இருக்குதுல்ல இந்த பாண்டுக்கு பேரு கிளைகோசைடிக் பாண்ட் குளுக்கோஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அதனால இது கிளைகோசைடிக் பாண்ட் இது பாஸ்போன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அதனால பாஸ்போ டயஸ்டர் பாண்ட் இது குளுக்கோஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கிறதுனால இது குளுக்கோசைடிக் பாண்ட் இது வந்துட்டு டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்டுன்னு வருது இல்லை இது வந்து ஹைட்ரஜன் பாண்ட் நெக்ஸ்ட்டு அதே இது டயக்ராமில் பார்க்க போகிறோம் அதாவது நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தோமோ அதை தான் இந்த டயக்ராமில் பார்க்க போகிறோம் என்ன சொல்லியிருந்தோம் பியூரின் இருக்குது இல்லையா அது வந்து ரைபோ சுகரோட ஒன்பதாவது பொசிஷனில் போய் அட்டாச் ஆகிருக்கும் அப்படின்னு சொன்னேன் அதாவது பியூரின் பியூரின் அப்படின்னாக்க டபுள் ரிங் இருந்துச்சுன்னு சொன்னாக்கா அதுதான் பியூரின் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இங்கே கொடுத்துருக்கிற நம்மளோட டயக்ராமில் பியூரினோட ஸ்ட்ரக்சர் இங்கே இருக்குது சாரி ஆமாம் இங்கே ஹெட்டிங்கில் வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க பியூரின் வந்துட்டு இங்கே இருக்குது அதாவது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ இதில் வந்து டபுள் ரிங் இருக்குது இந்த பியூரின்ல ரைபோ சுகர் இந்த சுகர் இருக்குது இல்லையா அது வந்து ஒன்பதாவது பொசிஷனில் ரைபோஸ் சுகர் வந்துட்டு நைட்ரஜனோட ஒன்பதாவது பொசிஷன் இந்த நைட்ரஜனில் இந்த ஒன்பதாவது பொசிஷனில் அதாவது ஒன்று மூணு ஏழு ஒம்பது இந்த ஒன்பதாவது பொசிஷனில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் தான் வந்துட்டு சுகரோட போய் கனெக்ட் ஆகுது அதே மாதிரி பிரிமிடின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா சாரி இங்கே ஹெட்டிங் வந்து அவங்க தப்பாக கொடுத்துருக்காங்க டபுள் ரிங் இருந்துச்சுன்னு சொன்னாக்க அதுதான் வந்துட்டு நம்ம ப்யூரின் அப்படின்னு சொல்லுவோம் சிங்கிள் ரிங் இருந்துச்சுன்னு சொன்னாக்கா அதை நம்ம பிரிமிடுன்னு சொல்லுவோம் இங்கே ஹெட்டிங் அவங்க தப்பாக இருக்காங்க கொடுத்துருந்தது நான் பார்க்காமையே கொடுத்துட்டேன் ஓகே இப்போ பிரிமிடின் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோன்னா அதில் வந்து சிங்கிள் ரிங் தான் இருக்கும் அதில் பார்த்தோன்னு சொன்னாக்கா மூணாவது பொசிஷனில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் கூட என்ன ஜாயின் ஆகிருக்கும் சுகர் வந்து ஜாயின் ஆகிருக்கும் இங்கே இதுதான் சுகர் மூணாவது பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒன்று இது ரெண்டு இது மூணு அப்போ ஒன் ரெண்டு மூணு இந்த மூணாவது பொசிஷன்ல இருக்கக்கூடிய நைட்ரஜன் தான் சுகர் மாலிக்யூலோட போய் அட்டாச் ஆகுது பியூரினா இருந்தா மூணாவது நைட்ரஜன் வந்து சுகரோட அட்டாச் ஆகுது பிரிமிடனா இருந்துச்சுன்னு சொன்னாக்க ஒன்பதாவது நைட்ரஜன் வந்து சுகரோட கனெக்ட் ஆகுது அடுத்தது இந்த நியூக்ளிக் ஆசிட் மெட்டபாலிசம் அதுக்கு முன்னாடி இது வந்து ஒன்னு வந்துட்டு ஃபைவ் கார்பன்ல இருந்து த்ரீ கார்பனை நோக்கி இருக்கும் இன்னொன்று வந்து த்ரீ கார்பன்ல இருந்து ஃபைவ் கார்பனை நோக்கி இருக்கும் அப்படின்னு ஒன்று கீழே இருந்து மேலே ஒன்று இருந்து கீழே வர மாதிரி இருக்கும் தான் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த நியூக்ளிக் ஆசிடோட மெட்டபாலிசத்தை பார்க்க போறோம் நியூக்ளிக் ஆசிட் மெட்டபாலிசம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இப்போ பார்த்த அதே ஸ்ட்ரக்சர் தான் ஒன்று வந்து பியூரின்ல இருக்கும் இன்னொன்று வந்து பிரிமிடின்ல நடக்கும் இப்போ பியூரின்லையா இருந்துச்சுன்னு சொன்னாக்க அதாவது இது வந்து நைட்ரஜன் தானே பியூரின் பிரிமிடின் ரெண்டுமே அதனால் அதில் இருக்கக்கூடிய அமோனியா வந்து டியாமினேஷன் ப்ராசஸில் அதில் இருக்கக்கூடிய அமோனியா நீக்கப்பட்டு இந்த பியூரின் ஆனது சாந்தினாக மாற்றப்படும் இந்த சாந்தின் கூட சாந்தைன் ஆக்சிடேஸ் அப்படிங்கிற என்சைம் ஆக்ட் பண்ணும்போது இதில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணுது ஹெச் டூ ஓ டூவாக கன்வெர்ட் ஆகி வெளியே போயிடுது ஸோ இந்த சாந்தின் வந்து யூரிக் ஆசிடாக லிவரில் போய் சேருது லிவரில் போன உடனே அங்கே நடக்க வேண்டிய அந்த சைக்கிள் எல்லாம் யூரிக் ஆசிட் வந்து லிவர்லருந்து அந்த சைக்கிளெல்லாம் நடந்து முடிஞ்சு கிட்னிக்கு போகுது கிட்னியிலேருந்து எலிமினேட் ஆகிடுது இப்படி நம்மளோட ஃபுட்டில் இருக்கக்கூடிய பியூரின் இந்த வழியாக வெளியே போயிடுது இதே பிரிமிடின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க இதுவும் வந்து டியாமினேஷன் ப்ராசஸில் அமோனியாவை வந்து வெளியேற்றிடும் பிரிமிடின் அமோனியாவை வெளியேற்றின உடனே அது வந்து ஹைப்போசாந்தினாக இருக்கும் இது வந்து சாந்தின் இது வந்து ஹைப்போசாந்தினாக இருக்கும் இந்த ஹைப்போசாந்தின்லையும் இந்த சாந்தின் ஆக்சிடேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இங்கே இருக்கிற அதே என்சைம் தான் இங்கேயும் வந்து ஆக்ட் பண்ணுது ஆக்ட் பண்ணது இந்த ஹைப்போசாந்தின் நினவாகுது யூரிக் ஆசிடாக கன்வெர்ட் ஆகுது இந்த யூரிக் ஆசிடில் வந்து யூரிகேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் வந்து ஆக்ட் பண்ணும்போது இது வந்து ஆலன்டாயின் அப்படின்னு மாறுது இந்த ஆலன்டாயினில் வந்து ஆலன்டாயினேஸுங்கிற என்சைம் ஆக்ட் பண்ணும்போது அது வந்து ஆலன்டாயிக் ஆசிடாக மாறுது இது வந்து அதர் அனிமல்ஸில் வந்து ஆலன்டாயிக் ஆசிட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இப்போ மேமல்ஸாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க இன் மேமல்ஸ் லைக் மேன் ஏப்ஸ் டேல்மேஷன் டால்மேஷன் டாகு பேர்ட்ஸு இது இது வரைக்கும் தான் மேமல்ஸு அதுக்கப்புறம் பேர்ட்ஸு ரெப்டைல்ஸ் இன்செக்ட்ஸ் இதெல்லாமே வந்து யூரிக் ஆசிடை தான் வந்து எக்ஸ்கிரீட்ரி ப்ராடக்டாக வந்து எக்ஸ்க்ரீட் பண்ணுது எலிமினேட் பண்ணுது இந்த ரெப்டைல்ஸு இன்செக்ட்ஸு இதிலலாம் பார்த்தோன்னா இந்த யூரிக் ஏஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த என்சைம் வந்து ப்ரெசென்ட் ஆகி இருக்காது நார்மலாக யூரிக் ஆசிடோட லெவல் வந்து பிளட்டில் த்ரீ ல எ் பாயிண்ட் ஃபை மில்லிகிராம் ஃபர் ஹண்ட்ரட் எம்எல் ஆஃப் பிளட்ல வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும் யாருக்கு இது இவ்வளோ ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க இது வந்து மேல வந்துட்டு த்ரீலருந்து எயிட் பாயிண்ட் ஃபைவ் மில்லிகிராம் பர் ஹண்ட்ரட் எம்எலுக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கும் இதே ஃபீமேலாக இருந்துச்சுன்னு சொன்னாக்க ரெண்டுலிருந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் மில்லிகிராம் பர் ஹண்ட்ரட் எம்எல் ஆஃப் பிளட்ல வந்துட்டு யூரிக் ஆசிட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சுன்னா அது வந்துட்டு நார்மல் நார்மலி ஃபோர் ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் ஆஃப் யூரிக் ஆசிட் இஸ் எக்ஸ்கிரீட்டட் டெய்லி இன் யூரின் நம்மளோட யூரியில் டெய்லியும் ஃபோர் ஹண்ட்ரட்லருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் மெல்லிகிராம் யூரியாசிட் வந்து நம்ம எஸ்க்ரீட் பண்ணிகிட்டே இருக்கும் இந்த யூரிக் ஆசிட் இருக்குது இல்லையா இதை வந்து ஃபார்ம் பண்ணுறதோட மெயின் ரோல் எங்கே நடக்குதுன்னா லிவர் ஸோ த லிவர் இஸ் த மெயின் ஆர்கன் ஆஃப் யூரிக் ஆசிட் ஃபார்மேஷன் யூரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகக்கூடிய மெயின் ஆர்கனாக யார் இருக்கா அப்படின்னாக்கா லிவர் இப்போ இதை ரிலேட் பண்ணக்கூடிய டிசார்டர்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அதில் ஃபஸ்ட்டு வந்து கவுட் கவுட் அப்படிங்கிறது ஒரு மெட்டபாலிக் டிசார்டர் விச் இஸ் அசோசியேட்டட் வித் ஓவர் ப்ரொடக்ஷன் ஆஃப் யூரிக் ஆசிட் அதாவது யூரிக் ஆசிட் அப்படிங்கிறது சோடியம் யூரேட் யூரிக் ஆசிட் வந்து நமக்கு இவ்வளோ தான் பிளட்டில் இருக்கணும்னு ஒரு அமௌண்ட் ஒரு கேல்குலேஷன் இருக்குது அதை விட அதிகமாக நம்மளோட மெட்டபாலிக் டிசார்டர்னால நமக்கு ப்ரொடக்ஷன் ஆகுச்சு அப்படின்னு சொன்னாக்க அதுதான் வந்துட்டு நம்ம கவுட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதாவது கவுட் அதாவது இந்த யூரிக் ஆசிட் அப்படின்னா என்ன சோடியம் யூரேட் இந்த சோடியம் யூரேட் ப்ரெசன்ட் இன் கிட்னி அண்ட் யூரிட்டர் கிட்னா சிறுநீரகத்திலையும் சிறுநீர் பையிலையும் ப்ரிசிப்டேட்டா அதாவது படிகமாக படிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாக்க விச் ரிசல்டிங் இன் ரீனல் டேமேஜ் அண்ட் ஸ்டோன் ஃபார்மேஷன் அதுதான் நம்ம கிட்னி ஸ்டோன் அப்படின்னு சொல்கிறோம் நம்மளோட பாடியில் ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த சோடியம் யூரேட் அது வந்து ப்ரிசிப்டேட்டா நம்மளோட கிட்னிலேயோ சிறுநீரகத்திலையோ சிறுநீர் பையிலையோ படிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாக்க தான் நம்மளோட ரீனல் டேமேஜ் சிறுநீரக செயலிழப்பு மற்றும் ஸ்டோன் ஃபார்மேஷன் கிட்னியில் வந்து ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறது இதெல்லாம் நடக்குது இந்த ஸ்டோன் ஃபார்மேஷன் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா இந்த பியூரினும் பிரிமிடினும் நம்மளோட ப்ரோட்டீன் ஆர் நைட்ரஜன் பேஸ்லேருந்து வரக்கூடிய இந்த பியூரின் மற்றும் பிரிமிடின்லேருந்து தான் யூரிக் ஆசிட் வந்து ஃபார்ம் ஆகும் இந்த யூரிக் ஆசிட் வந்து நம்மளோட கிட்னிக்கு போச்சு அப்படின்னு சொன்னாக்க கிட்னி வந்து உடனே ரீனல் டேமேஜ் வந்து பண்ணுது இஃப் சப்போஸ் இந்த யூரிக் ஆசிட் வந்து ப்ரிசிப்டேட் ஆனால் அந்த யூரிட்டரில் ப்ரிசிப்டேட் ஆகுச்சு அப்படின்னு சொன்னாக்க அது என்ன பண்ணுது கிட்னியில் வந்து ஒரு ஸ்டோனை வந்து நமக்கு ஃபார்ம் பண்ணுது அந்த கிட்னி ஸ்டோனை தான் நம்ம கேல்குலஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த கவுட்னு சொல்லக்கூடிய டிசார்டரை நம்ம டூ டைப்ஸ் ஆஃப் கவுட்ஸாக கேட்டகரைஸ் பண்ணிக்கிறோம் என்னென்ன டூ டைப்ஸ் ஆஃப் கவுட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா ஒன்று வந்து ப்ரைமரி கவுட் இன்னொன்று வந்துட்டு செகண்டரி கவுட் அப்படின்னு சொல்லி நம்ம டூ டைப்ஸ் ஆஃப் கவுட்ஸாக கேட்டகரைஸ் பண்ணிக்கிட்டோம் என்னென்ன ஃபஸ்ட்டு வந்து ப்ரைமரி கவுட்டை பார்ப்போம் ப்ரைமரி கவுட் அப்படிங்கிறது ஒரு இன்போனரர் மெட்டபாலிசம் இது வந்து நமக்கு பிறக்கும் போதே வரக்கூடிய ஒரு டிசார்டர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னாக்க டியூ டு ஓவர் ப்ரொடக்ஷன் ஆஃப் யூரிக் ஆசிட் யூரிக் ஆசிட் வந்து அதிகமாக ப்ரொடக்ஷன் ஆகிறதுனால தான் இந்த ப்ரைமரி கவுட் வந்து வரும் திஸ் இஸ் ரிலேட்டட் டு இன்க்ரீஸ்ட் சிந்தஸ் ஆஃப் பியூரின் நியூக்ளியோடைட்ஸ் அந்த பியூரின் நியூக்ளியோடைட்ஸ் வந்து அதிகமாக சிந்தசைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால தான் இந்த ப்ரைமரி கவுட் வந்து வருது இதே செகண்டரி கவுட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க இன்க்ரீஸ்ட் கெட்டபாலிசம் ஆஃப் ப்யூரின் அண்ட் டிக்ரீஸ் த எக்ஸ்க்ரீஷன் ஆஃப் யூரிக் ஆசிட் அதாவது ப்யூரின் வந்து கெட்டபாலிசம் ஆகிறது ரொம்ப அதிகமாக இருக்குது அட் த சேம் டைம் யூரிக் ஆசிடை வந்து எக்ஸ்க்ரீட் பண்ணுறது ரொம்ப கம்மியாக இருக்கும்போது வர்றது தான் வந்து செகண்டரி கவுட் இதுக்கு வந்து இருக்கக்கூடிய மெடிசின் பார்த்தோம்னு சொன்னாக்க அல்லோ ப்யூரினால் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரக்கை யூஸ் பண்ணி இந்த கவுட் டிசீஸை வந்து நம்ம ட்ரீட் பண்ணிக்கலாம் திஸ் ட்ரக் இஸ் கம்ப்ளீட்லி இன்ஹிபிட் என்சைம் அந்த என்சைம் அதை வந்து கம்ப்ளீட்டாக இது வந்து இன்ஹிபிட் பண்ணிடுது அந்த என்சைமோட பேர் தான் சாந்தின் ஆக்சிடேஸ்ங்கிற என்சைமை இது வந்து கம்ப்ளீட்டாக இன்ஹிபிட் பண்ணிடுது அதாவது சாந்தின் ஆக்சிடேஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஒருவேளை ப்யூரினாக இருந்துச்சுன்னு சொன்னாக்க அதை அந்த ப்யூரினை வந்து யூரிக் ஆசிடாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த சாந்தின் ஆக்சிடேஸ்ங்கிற என்ஜைம் தேவைப்படுது அதே மாதிரி பியூரினையும் யூரிக் ஆசிடாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கும் இந்த சாந்தின் ஆக்சிடேஸ் அப்படிங்கிற என்சைம் தேவைப்படுது அதனால் அந்த யூரிக் ஆசிடாக கன்வெர்ட் ஆகாமையே இருக்கிறதுக்கு இந்த சாந்தின்கிற என்ஜைமை அந்த அந்த ட்ரக்கை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்போ அது வந்து கம்ப்ளீட்டாக இன்ஹிபிட் பண்ணிடுது இந்த என்ஜைமை ஓகே இதோட நியூக்ளிக் ஆசிட் முடிஞ்சிருச்சு தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னாக்க வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதே மாதிரி எனக்கு ஒரு ஒருத்தர் வந்து வீடியோவில் கண்டினியூவஸாக ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காரு எப்போது வந்து எக்ஸ்கிரீஷனை எனக்கு அப்லோட் பண்ணுவீங்க அப்படின்னு ரொம்ப நாளாக ஒருத்தர் கேட்டுகிட்டே இருக்கார் நெக்ஸ்ட்டு கூடிய சீக்கிரமாகவே நான் இந்த பயோ கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற யூனிட்டவை நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன் ஏன்னா இதில் இன்னும் நிறைய டாபிக்ஸ் ஒன்றும் கிடையாது அதனால் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபிசியாலஜிக்குள்ளே போகலாமா அப்படின்னு பார்க்குறேன் ஏன்னா இன்னும் பயோகெமிஸ்ட்ரியில் வந்து பிஹெச் பற்றி நம்ம பார்க்க வேண்டி இருக்குது பிஹெச்சை முடித்த உடனேயே நம்ம பஃபர் வந்து பார்ப்போம் பிஹெச் ஒரு யூனிட்டும் பஃபர் ஒரு யூனிட்டும் பார்ப்போம் அதே மாதிரி ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் ஒரு யூனிட்டில் பார்ப்போம் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரொடக்ஸ் பொட்டென்ஷன் அதெல்லாமே ஐசோமரைசேஷன் அதை பார்த்த உடனேயே நம்மளோட கெமிக்கல் பாண்ட்ஸ் பார்ப்போம் அதோட நம்மளோட இது வந்து முடிஞ்சிடும் கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் வீடியோஸில் நம்ம பயோ கெமிஸ்ட்ரியை கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் ஃபிசியாலஜி தான் இருக்குது அதில் நீங்கள் கேட்ட அந்த எக்ஸ்கிரிஷன் கண்டிப்பாக நான் எடுப்பேன் ஓகே தேங்க்யூ அதே மாதிரி நிறைய பேர் ஃபிசியாலஜியும் அப்லோட் பண்ண வே சொல்கிறதுனால ஃபிசியாலஜியும் பயோ கெமிஸ்ட்ரியும் கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேண்டாங்கிறது ஒரு காரணத்தினாலையும் நான் இந்த பயோ கெமிஸ்ட்ரியை கம்ப்ளீட் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன் ஓகே தேங்க்யூ